அஸ்ஸலாமலைக்கும். ஜித்தாலேருந்து மதுரை சாகிர் ஹுசேன். நான் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆள்கிட்ட சிறிய தொகை கடன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சூழ்நிலைகளால் அவரை வந்து கான்டாக்ட் பண்ண முடியலை. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. அந்த பணத்தை நான் வந்து அல்லாவின் வழியில் சதக்கா, ஜக்காத்து, ஹதியா இந்த மாதிரி இல்லாத ஏழை எளியோருக்கு செலவழிக்கலாமா? அதாவது மதுரையை சேர்ந்த ஜாயிர் ஹுசேன் அவர்கள் ஜித்தாவிலிருந்து இந்த கேள்வி கேட்குறாரு. இவர் யாரிடத்துலேயே கடன் வாங்கியிருக்கிறார், சின்ன தொகை தான் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்கின பிறகு அவரோட வெளிநாட்டில் பல நட்புகள்லாம் இருக்கும்ல, அந்த பழக்கத்தில் வாங்கியிருப்பார். அவர் அவர் நாட்டுக்கு போயிருப்பார், இவர் இவர் நாட்டுக்கு வந்திருப்பார், தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த கடன் எனக்கு தந்தவரோட எனக்கு தொடர்பு இல்லை, எங்கே இருக்காருன்னு தெரியலை. அவரை கான்டாக்ட் பண்ண முடியலைங்கும்போது அந்த கடனை எனக்கு இப்போ கொடுக்க முடியல. கொடுக்க நினைக்கிறேன், கொடுக்க வச்சுருக்கிறேன், ஆனால் இப்போ கொடுக்க முடியலை. அதனால் நான் என்ன செய்கிறேன், அந்த ரூபாயை தான தர்மங்கள் செஞ்சு அது மாதிரி நன்மையான காரியத்துக்கு செலவழிச்சிடலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இதில் நல்லா விலகி கொள்ளணும். இந்த கடன் கொடுத்தார்களே ஒருத்தர், அவருக்குண்டு மார்க்கத்தில் ஒரு ஹக்கு இருக்குது. உங்களுக்கு கடன் கொடுத்தவர் வந்து மறுமையில் கண்டிப்பாக அவர் கேட்பார், என்னுடைய கடனை எல்லாம் இவன் வந்து வாங்கிவிட்டு தரலை, அல்லது வாழும்போதே மன்னிச்சு விட்டுருந்தாருன்னா கேட்க மாட்டார். நம்ம வாழ்கிற காலத்திலேயே எல்லா நான் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தனோ அதை மன்னிச்சு விட்டேன்னு ஒரு உலகத்தில் பொருந்தி கொண்டு மூத்தா போயிருந்தார்னா உங்களுக்கு அந்த கடன் கொஸ்டின் ஆகாது. அவர் மூத்தாகும்போது அந்த மன்னிச்சுலாம் விடலைன்ட்டு வைங்க, அப்போ அவருக்கு நீங்கள் கடனாளி தான், அந்த கடனை கொடுத்தாகணும். அப்போ மறுமையில் வந்து கேட்கும் பொழுது நான் அதை தர்மம் செஞ்சிட்டேன்னு சொன்னு வைங்க, ஏன் காசு தர்மம் செய்ய நீ யாரேன்னு கேட்பறா இல்லையா? காசு அவருடையது, அவருடைய காசை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, தர்மம் செய்ய முடியாது, அவருக்கு தான் கொடுக்கணும். இப்போ வந்து அந்த கடனுக்கு வந்து அவருக்கு சேர வேண்டிய கடனை நீங்கள் வந்து வேறு ஒரு ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. இது அடிப்படையான விஷயம். ஆனால் நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க, இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்குது, ஆனால் அவர் இது கண்டுபிடிக்க முடியலை, இது இயலாத நிலை வருது. அப்படி வருதுன்னு சொன்னால் இறைவன் அந்த நியாய தீர்ப்பில் விசாரிக்கும் பொழுது மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி அவர் சார்பாக நீங்கள் தர்மம் செய்யக்கூடாது. உங்கள் சார்பாக நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் நன்மையை பிடுங்கி அவருக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் செஞ்ச தர்மத்துக்கு ஒரு நன்மை இருக்கும்ல, அது நிவர்த்தி பண்ணி விட்டுரும். நம்ம கடன் ஒரு ஆளுக்கு கொடுக்க 1 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அவர் எனக்கு தந்துதான் அவனும் நிற்பார். அது நியாய தீர்ப்பு நாள், அல்லாஹ் வந்து நியாயமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள். அல்லாஹ் என்ன செய்வான், இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு உரிய உன்னோட அமலை வந்து அவன்கிட்ட கொடுன்னு கொடுத்துருவான், உங்களுக்கு லாஸ் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தான தர்மங்கள் நிறைய கொடுத்து வச்சுருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கு உங்கள் நன்மை கிடைக்கும்ல, அந்த நன்மை வந்து என்னவாகும்னா அந்த இழப்பை பேலன்ஸ் பண்ணும். அப்படி தான் செய்ய முடியுமே தவிர அவர் சார்பாக நீங்கள் கொடுக்க இயலாது. இன்னொருத்தர் சார்பாக நம்ம எப்படி கொடுக்குறது, நமக்கு சொந்தமான உங்கள் சார்பாக நீங்கள் கொடுங்க. யாரில் அவருக்கு நான் கடன் கொடுக்கணும், எந்த நிமிஷம் வந்து அவர் கேட்டால் நான் கொடுத்துட்றேன் என்று நீயத்தை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுக்காக தர்மம் செய்யுங்க. நீங்கள் தர்மம் செஞ்சால் உங்களுக்கு என்ன வரேன், கூலி கிடைக்கும்ல, அது வரவாய்க்கிட்டு இருக்கும். நீங்கள் தர்மம் செய்ய என்ன செய்யும், 1 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கா, நல்ல காரியத்துக்கு 5000 10000 கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. 1 லட்சம் அளவுக்கு போய் தர்மங்கள் நன்மை சேர்ந்துடும். உங்கள்கிட்ட எல்லாம் பிடுங்கி கொடுத்தா கூட அந்த அதுக்காக வேண்டி இன்னொரு தர்மம் செஞ்ச நன்மை வந்து என்ன செய்ய, உங்களை தூக்கி நிப்பாட்டுறோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாவுக்கு பயந்து இந்த கடனை கொடுக்கணும்ன்ற பயந்து கொண்டு தர்மம் செய்கிறீங்கல்ல, அதுக்காக வேண்டி அதுக்கு பல மடங்கு நன்மை கூட எல்லாம் போட்டு தந்துடுவான். அவர் கொடுத்தது வந்து உங்களை பாதிக்காத அளவு கூட என்ன செய்வான், எல்லாம் போட்டு தந்துடுவான். அந்த எண்ணங்களை பொறுத்து அந்த அமல்களுக்கு 700 வரைக்கும் எல்லாம் தருவான். 1க்கு 100, 700 வரைக்கும் எல்லாம் தரக்கூடிய 700 மட்டுமில்லை, நாடியவர்களுக்கு இன்னும் அதிகமாக தருவான். அதனால் இன்னும் அதிகமாக எல்லாம் தருவோம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அவர் பணத்தை தர்மம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குற்றமாகி போயிடும். அடுத்த ஆள் பணத்தை நம்ம தர்மம் செய்யறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. அதில் என்ன செய்யணும், யாரெல்லாம் நான் அவர் கொடுக்கணும், எப்போ வந்தாலும் நான் கொடுத்துட்றேன், அவர் கிடைக்கல, அதனால் நான் என்னுடைய காசை நான் தர்மம் செய்கிறேன், இதுக்கு எனக்கு இழப்பு இல்லாமல் பார்த்துக்க என்று அல்லாவோட நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் அதை தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் வந்துட்டார்னு சொன்னால் கொடுத்துருங்க. கிடைக்கலன்னு சொன்னால் உங்கள் தான தர்மத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களிடமிருந்து பறித்து அவர் கொடுக்கறதை வந்து ஈடுகட்டும். மேலே கூட வந்து நிற்க வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய தூய எண்ணத்திற்காக வேண்டி உங்களுக்கு மேலே அதிகமாக நன்மை வர்றது கூட வாய்ப்பு இருக்குது என்று அப்படி தான் செய்ய வேண்டுமே தவிர,
அவர் பணத்தை நீங்க தர்மம் செய்யக்கூடாது.